ஒரு சில எக்ஸாம்க்கு நம்ம நல்லா படிச்சுட்டு போயிருந்தா கூட நம்மளோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் சுமாராக இருந்ததுனாலே நமக்கு இன்னும் மார்க் வராமல் போயிருக்கும். இந்த வீடியோவில் நம்ம நம்மளோட எக்ஸாம் பேப்பரை எப்படி ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், இது உங்கள் கற்றது காமர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம யோசிக்கணும். நம்ம பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறவங்க என்ன மனநிலையில் நம்ம பேப்பரை பார்ப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு தான் நம்ம பேப்பர்லேயே கை வைக்கணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டாப்பராக வீக்கரா ஆவரேஜாக யாருங்கிறது நம்ம கரெக்ஷன் பண்ண போகிறவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்மளோட இம்ப்ரெஷன் ஃபர்ஸ்ட் 4 பேஜில் பர்ஃபெக்டாக நம்ம படிக்கிற பசங்க அப்படிங்கிறத எடுத்து காட்டுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 4 பேஜில் எந்த ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீட்டாக க்ளீனாக கிளியராக எழுதணும். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். இதை பார்த்தாலே இதுக்கு அடுத்து இருக்கிற பேஜஸ் நம்ம கரெக்டாக தான் எழுதியிருப்போம் அப்படிங்கிற எண்ணம் வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்க வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் 4 பேஜ் நீட் அண்ட் கிளியராக எழுதுங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்துட்டு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு சொல்லிட்டு நிறையா செக்ஷன்ஸ் இருக்கும். இதில் நமக்கு எந்த செக்ஷன் நல்லா தெரியுமோ, அதாவது எந்த செக்ஷன் நமக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தெரியுமோ, அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு வந்துட்டு 2 மார்க்கில் 10 questions கொடுத்துருப்பாங்க, நம்ம 7 எழுதுனா போதும். 7 எனக்கு வந்து 6 questions தெரியுதா, ஓகே பரவாயில்ல, நெக்ஸ்ட் 3 மார்க் பார்க்கணும். 3 மார்க்கில் எனக்கு 7 questionsுமே தெரியுதா, அப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து 3 மார்க் எழுதிடலாம். ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்து எனக்கு 5 மார்க்னு தெரிஞ்சிருக்கு, அதுவும் என்னால் ஈஸியாக எழுத முடியுது அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்குக்கு போகலாம். இதான் வந்து செகண்ட் விஷயம், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எந்த செக்ஷனில் தெரியுதோ அந்த செக்ஷனை வந்து நம்ம நெக்ஸ்ட் அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட் 3rd பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்த ஒரு கொஸ்டினுமே இப்போ நான் வந்து 7 question எழுதணும் 2 மார்க்கில், எந்த ஒரு கொஸ்டினுமே நான் லாஸ்ட்டில் எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒதுக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 7 questionல் ஒரு 5 question வந்து சென்ட்ரல் எழுதியிருக்கோம், லாஸ்ட் இருக்கிற ஒரு கொஸ்டினை மட்டும் நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசியில் எழுதியிருக்கோம். அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்ம வந்து சும்மா டைம் பாஸ்க்கு எதுவும் ஒன்று அட்டன் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக அட்டன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அங்கே என்ன எழுதுறீங்களோ அதை வந்து இங்கேயே எழுதிடுங்க. ஃபர்ஸ்ட் எழுதும் போதே கலந்து எழுதிடுங்க, அதை வந்து தனியாக பிரித்து நான் அதை சும்மா டைம் பாஸ்க்கு தான் எழுதுறேன் அப்படின்னு எடுத்து காட்டாதீங்க. இதான் வந்து உங்களோட 3rd பாயிண்ட். நெக்ஸ்ட்டு 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா, மார்ஜின். மார்ஜின் இந்த பக்கம் கொஸ்டின் நம்பர் மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேறு எந்த ஒரு பாயிண்டோட நம்பரோ எதுவுமே வந்து நம்ம அது வந்து ஸ்டார் போடுறது எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. ஸோ மார்ஜின் லெஃப்ட் சைட் கொஸ்டின் நம்பர் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்த கொஸ்டின் எழுதினாலும் சப் ஹெடிங் எழுதிட்டே இருந்தாங்க. ஸோ சைட் ஹெடிங் எழுதுறது எப்போவுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். இப்போ வாட் இஸ் ப்ராக்சி அப்படின்னு கேட்குறாங்கன்னா ப்ராக்சி அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறமா அதோட ஆன்சர் வந்து எழுதுங்க. எதுக்கு அப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு வாட்டியும் வந்து நம்ம பேப்பரை கரெக்ஷன் பண்ண போகிறவங்க ஆன்சர் கீ எடுத்து எடுத்து பார்க்க வேணாம் இது என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளே வந்து கரெக்டான சைட் ஹெடிங் எழுதிருக்கும் போது அவங்க பார்த்து டிக் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது அவங்களோட 5th பாயிண்ட். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம பேப்பரோட வேல்யூவேட் பண்ணுறவங்களோட வேலையை நம்ம கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ப்ளஸ். நெக்ஸ்ட்டு எந்த கொஸ்டினுமே வந்துட்டு நம்ம 2 வாட்டி எழுதக்கூடாது. இப்போ அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மை நம்ம ஒயிட் ஷீட்லையும் போட்டிருப்போம், அக்கௌண்ட் ஷீட்லையும் போட்டிருப்போம். அது மாதிரி போட்டாலே அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை வந்து அவங்க நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கே தெரியும். அதை அவங்க ஃபில்அப் பண்ணும்போதே தெரிஞ்சாலும் இந்த கொஸ்டினை வந்து இவங்க 2 வாட்டி அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த கொஸ்டின் கரெக்ட் பண்ணும்போது அப்படியே ஆன்சர் கீழே இருக்கிற மாதிரியே செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு மார்க் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா மார்க்குக்கு ஆசைப்பட்டு நம்ம வந்து இருக்கிறதை கெடுத்துக்கூடாது. அதனால் தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்தாலும் அதை 1 வாட்டி எழுதுங்க, 2-3 வாட்டி எழுதி விடாதீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கம்பல்சரி கொஸ்டின் நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து நமக்கு நிறையா தெரியும் அப்படிங்கிறதுக்காக 7 கொஸ்டின் எழுத வேண்டிய இடத்துல நம்ம 8 கொஸ்டின் 9 கொஸ்டின்லாம் எழுதணும்னா அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் வந்து அவங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவாங்க. அதனால் கரெக்டாக 7 கொஸ்டின்ஸ்னா 7 கொஸ்டின்ஸ், எது கம்பல்சரி கொஸ்டினோ அந்த கொஸ்டின். ஸோ அதை வந்து கரெக்டாக எழுதுங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணுங்கள். அந்த கொஸ்டினை படித்ததுக்கு நமக்கு எதனா ஒரு தமிழில் கூட மீனிங் கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி எங்கேயாவது நம்ம டீச்சர் சொல்லியிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்போ நமக்கு அதை பற்றி என்ன தெரியுமோ அதை நம்ம அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கூட எழுதலாம். ஸோ 0 மார்க் வாங்க வேண்டிய இடத்துல ஒரு 1/2 மார்க் 1 மார்க் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் மேலே இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து எஜுகேஷனோட ஸ்டைலே மாறிட்டே வருது. ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கூலோ இல்லை பேரண்ட்ஸோ வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காகவே படிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப லத்தாஜிக்காக இருக்காங்க, படிப்போனா மார்க் போனா எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லத்தாஜிக்காக இருக்காங்க. ஸோ ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம், ரெண்டுமே நல்லது கிடையாது. நம்ம ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோங்கிறத புரிஞ்சிக்கிட்டு படித்தோம் அப்படின்னாலே மார்க் மட்டும் இல்லை லைஃப் ஜெயிச்சிடலாம். நம்ம படித்து மார்க் வாங்கணும், மார்க்குக்கும் லைஃபுக்கும் சம்மந்தம் இல்லை, இதெல்லாம் கரெக்டு தான். பட் மார்க்கும் ஒரு சில இடங்கள் நமக்கு தேவைப்படுது. அது எங்கே அப்படின்னா, எக்ஸாம் முடிச்ச அடுத்த 3 மாதம் ஃபுல்லாகவே நமக்கு மார்க்கை பற்றி மட்டும்தான் கவலை இருக்கும். ஏன் அப்படின்னா, நிறையா காசு இருக்கிறவங்க கண்டிப்பாக பெரிய காலேஜஸில் சேர்ந்துருவாங்க, பட் மிடில் கிளாஸ் பீப்புள் மார்க்கு மட்டும்தான் அது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா காலேஜ் கிடைக்கிறதுக்கு, டொனேஷன் ஃபீஸை கம்மி பண்ணுறதுக்கு. அதுதான் வந்து 1st பாயிண்ட், எதுக்கு படிக்க சொல்கிறாங்க, எதுக்கு மார்க் எடுக்க சொல்கிறாங்க, அதான் வந்து முதல் விஷயம். நெக்ஸ்ட் 2வது, கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறாங்க. ஸோ நம்ம பையனும் ஒரு பொண்ணும்
நல்லா ஓரளவுக்காவது படிக்கணும்னு ஆசைப்படுவாங்கள்ல. ஸோ நம்மளால் ஒரு 90 முடியலனா கூட ஒரு 70-80 எடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தலாம். இதான் வந்து ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம எதுக்காக படிக்கணுங்கிறது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் மேலே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட பர்சனல் இன்வால்மெண்ட் தான்ப்பா. இப்போ காமர்ஸ் படிக்கிறோன்னா நம்ம நம்மளை ஒரு பிஸ்னஸ் மேனாக நினச்சிட்டு படிக்கணும். ஒரு அக்கௌண்ட்ஸ் படிக்கிறோன்னா நம்மளே நம்மளை ஒரு அக்கௌண்ட்டாக நினச்சிட்டு ஒரு சம போட்டோம் அப்படின்னா அது நமக்கு இன்னுமே கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மார்க் பெருசாக வரலனா கூட நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும், போக போக அந்த நாலேஜே நமக்கு தேவையான மார்க்கை அதுவே எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிற இதை பற்றி நம்ம கவலைப்படுவோம்னா அந்த படிப்பு மேலே நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ வெறுப்பாக படிக்கிறது கொஞ்சம் ஜாலியாக படிக்க ஆரம்பிச்சிடும். மக்கப் பண்ணுறதை தாண்டி புரிஞ்சு படிக்கும்போது நமக்கு அதோட 100% ஒர்த் என்னங்கிறது புரிய வரும். இது ரெண்டு புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம பெருசாக மோட்டிவேஷன் வீடியோவோ ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கோ எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த டிப்ஸை வந்து எக்ஸாம்லையும் ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸாம் செம்மையாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்கலாம். காமர்ஸ் பார்த்தன இன்ட்ரெஸ்டிங்கான மீம்ஸ்க்கு கட்டுறது காமர்ஸ் மீம் பேஜ் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லையும் மறக்காமல் போய் பார்த்துருங்க. இணைந்திருங்கள். இது உங்கள் கட்டுறது காமர்ஸ்.